கோதுமை போண்டா பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் கோதுமை மாவு, இதோட ஒரு கப் தயிர். எந்த கப்பில் நீங்கள் கோதுமை மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் தயிரை ஆட் பண்ணணும். புளிப்பு கம்மியாக இருக்கிற தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இது இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதே இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதோட நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு போடும்போது நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், அதுக்காக தான் இதுக்கு அரிசி மாவு நம்ம ஆட் பண்ணுறோம். பாருங்கள் அரிசி மாவு போட்டும் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதில் நம்ம ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போல் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி தழை, இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதோட இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுமே தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். கையிலேயே நீங்கள் நல்லா பிசைஞ்சு விடுங்க. மாவு பாருங்கள், போண்டாக்கெல்லாம் நல்லா மாவு பிசைஞ்சிட்டேன். மாவு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த பதத்தில் இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு போண்டா பொருட்கள் நல்லா வரும். பாருங்கள் இப்போ இதை மூடி போட்டு ஒரு ஒரு மணி நேரம் வச்சிடலாங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் ரெண்டு மணி நேரம் கூட இப்படியே வச்சுருக்கலாம். இது நல்லா ஊறட்டும். ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு, இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் மாவு நல்லா ஊறியிருக்கு. இப்போ இதோட நம்ம கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம அரிசி மாவு அதிகமாக போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு மொறுமொறுப்பு அதிகமாக இருக்கும், அப்புறம் போண்டா பிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் ரெண்டு டேபிள் ஸ்பூனே ஆட் பண்ணுங்கள், அதுவே போதுமானது. பாருங்கள் அதனால் நான் மிக்ஸ் பண்ணிட்டு பேக்கிங் சோடா போட்டு பாருங்கள் போண்டா போடுறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் போண்டா போட்டு எடுத்துக்கலாம். போண்டா போடுறதுக்கு எண்ணெய் பாருங்கள் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம போண்டா போட்டுக்கலாம். போட்டிருக்க முன்னாடி கையில் லைட்டாக தண்ணியை அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் போடலாம். தண்ணி தொட்டு போடும்போது நம்மளுக்கு வந்து மாவு வந்து கையில் ஒட்டாது. பாருங்கள் கொஞ்சம் குக்கிங் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக இப்படி திருப்பி புரட்டி போட்டு விடுங்க. ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு போண்டா போட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து உள்ளெல்லாம் நல்லா வேகும். எல்லா பக்கமும் நல்லா புரட்டி புரட்டி போட்டாங்காட்டி பாருங்கள் போண்டா எல்லா பக்கமும் நல்லா குக் ஆயிருக்கு. மிதமான தீயில் வச்சு பண்ணுங்கள், வடையாக இருந்தாலும் போண்டாவாக இருந்தாலும் உங்களுக்குள்ளே நல்லா வெந்துடும். பாருங்கள் இப்போ நம்மளுக்கு கோதுமை போண்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். ஒரு கப் கோதுமை மாவு ஒரு கப் தயிரை வச்சு சூப்பரான கோதுமை போண்டா பண்ணிட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டீ ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் இல்லை நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.